வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இலக்கு விளக்கு கடை சென்னை இருந்து நாம இன்னைக்கு பஞ்சலோகத்துல வந்திருக்கக்கூடிய நிறைய விக்கிரகங்களை பார்க்க போறோம் இதுல கோமாதா பஞ்சலோகத்துல ரொம்ப அழகா வந்திருக்கு அது மாதிரி சிவலிங்கம் நந்தி அது மாதிரி நிறைய ஆல்ரெடி இருந்த விக்கிரகங்கள் திரும்ப ரீஸ்டாக் பண்ணி இருக்கிறோம் ராஜா அலங்கார முருகர் பதினெட்டு கை துர்க்கை அஞ்சு இன்ச்சுக்குள்ள இந்த மாதிரி நிறையவே வந்து விக்கிரகங்கள் வந்திருக்கு ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம் கோமாதா பஞ்சலோகத்துல வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம அதனாலயே இந்த பஞ்சலோக கோமாதா வர வச்சோம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பிளெயினாக இருக்குது அதில் எந்த டிசைனும் இல்லை பிளைனாக நேர்த்தியாக இருக்குது இந்த கண்ணுக்குட்டியே தனியாக கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தனியாகவே எடுத்துகிட்டு திரும்ப நம்ம வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த பீடமாக இருக்கட்டும் அந்த கோமாதாவாக இருக்கட்டும் அந்த கோமாதாவும் திரும்பி அந்த கண்ணுக்குட்டியை பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி விக்கிரகம் நிறைய பேர் கேட்குறாங்க ரொம்ப அழகாக அதுவும் பஞ்சலோகத்தில் தான் வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி லக்ஷ்மி விக்கிரகம் இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது திருவாச்சியோட ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கிறது தான் இப்போ பார்த்துட்டுருக்குறோம் அழகாக ரெண்டு கையிலையும் தாமரை மலர் ஏந்தி அபேகஸ்தம் வரதஸ்தத்தோட லக்ஷ்மி அதே லக்ஷ்மி அப்படியே ஆறு இன்ச்சு உயரத்துல அதாவது திருவாச்சியே இல்லாமலேயே ஆறு இன்ச்சு உயரம் ரொம்ப அழகாவும் நேர்த்தியாகவும் செய்யப்பட்ட லக்ஷ்மி ராஜ மாதங்கி ரொம்ப அழகா ஆறு இன்ச்சுல வீணையோட ரொம்ப நேர்த்தியா செய்யப்பட்ட ராஜ மாதங்கி ராஜமாதங்கி அப்படின்னாலே கலைகளுக்கான அரசின்னு சொல்லுவாங்க கலைகளுக்கான தேவதை அப்படின்வாங்க நுண்கலைகளுக்கான அம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க நுண்கலைகள் பாட்டு ஓவியம் பரதநாட்டியம் இந்த மாதிரி நுண்கலைகளுக்கான தேவதை ஆண்டி கோலத்தில் பழனி முருகர் ரொம்ப அழகாக ஒரு ஒம்பது இன்ச்சு உயரத்தில் ஆண்டி கோளத்தில் இருக்கிற முருகன் நிறைய பேர் விரும்பி கும்பிடுறாங்க ஏன்னால் ஆண்டி பண்டாரம் அப்படின்றது வந்து அத்தனை செல்வங்களையும் தனக்குள்ளே வச்சிருக்கக்கூடியவர் தான் இந்த ஆண்டி பண்டாரம் அதனால தான் இவரையும் நிறைய பேர் விரும்பி கும்பிடுறாங்க இந்த மாதிரி விக்கிரகம் வேணும் அப்படின்னு கேட்டு வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க காமாட்சி அம்பாள் அழகா ஆறு இன்ச்சில் திருவாட்சியோட ஆறு இன்ச்சு அம்பல் விக்கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இன்ச்சு உயரம் வரும் நல்லா வீட்டில் வைக்கக்கூடிய அளவுல காமாட்சி அம்பாள் கையில் கரும்போட ராஜ அலங்கார முருகர் ஆண்டி முருகர் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ராஜ அலங்கார முருகர் ரொம்ப ஆசையாக நிறைய பேர் கேட்டு வாங்குவாங்க ஒரு அடி விக்கிரகம் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது ராஜ அலங்கார முருகர் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஆறு இன்ச்சில் இருக்கக்கூடிய முருகர் நாலரை டு அஞ்சு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் எரும தலை மேலே சிம்ம வாகனத்தோடு இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கை நிறையா மலேசியா மக்கள் இந்த துர்கையை விரும்பி கும்பிடுவாங்க மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி கும்பிடுவாங்க பூஜை அறைய சின்னது எனக்கு சின்ன சைஸ்ல வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சைஸ் வர்றது ரொம்ப ரேர் எங்களுக்கு வர்றதே ரொம்ப ரேர் தான் இப்போது நாலரை டு அஞ்சு இன்ச்சு உயரத்தில் பதினெட்டு கையோட விஷ்ணு துர்கை அவைலபுளாக இருக்குது ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய முருகர் சுப்பிரமணியர் செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதை பஞ்சுலோகத்தில் வள்ளி தெய்வானையோடு தான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சைஸ் வந்து வாங்கிப்பாங்க ஆறு இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கம் அதுக்கு அழகா இருக்கிற அதுக்கு அழகா பொருத்தமா இருக்கிற மாதிரியான பெருமானோட இருக்காரு பெருமான் நிறைய வேலைப்பாடோட ரொம்ப அழகா பீடத்துல உட்கார்ந்து சிவபெருமானை பார்க்கற மாதிரி இருக்காங்க மாதிரி சிவலிங்கம் ஆறு இன்ச்சு உயரம் நல்ல வெயிட்டு கிட்டத்தட்ட மூணு நாலு கிலோவுக்கு மேலேயே வெயிட் இருக்கும் நல்ல ஹெவியாக செய்யப்பட்ட சிவலிங்கம் பஞ்சலோகத்தில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட சிவலிங்கம் அபிஷேகம் பண்ணாலும் தண்ணி அழகாக வடிஞ்சு விழுகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நேர்த்தியாக இருக்குது பன்னிரெண்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் தான் பார்க்குறோம் மீனாட்சி அம்மன் வந்து அந்த கொண்டையோடு இருக்கக்கூடிய அலங்காரத்தோடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மாலையும் ரொம்ப அழகாக போட்டு கையில் அந்த கிளியோடு மீனாட்சியம்மன் நிற்கிறாங்க பன்னெண்டு இன்ச்சு உயரம் ரொம்ப அழகாக நேர்த்தியாகவும் இருக்காங்க சண்முகர் மயில் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி சண்முகம் அப்படின்னா ஆறுமுகங்களை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறுமுகத்தோட என் பெரு முருகப்பெருமான் ரொம்ப அழகாக மயில் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி அதுலேயுமே திருவாட்சியோட ரொம்ப அழகாக பீடம்லாம் கொடுத்து திருவாட்சியோட கொடுத்துருக்காங்க உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எட்டு இன்ச்சுக்கு மேலேயே இவரோட உயரம் வருது காமதேனு ரொம்ப அழகாக குட்டியோடு இருக்கக்கூடிய காமதேனு ஒரு வீடு கிரகப்பிரவேசம் அல்லது ஒரு ஆஃபீஸ் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த காமதேனுமே கொடுக்கலாம் வீட்டுக்கு அப்படிங்கும்போது எல்லாருமே கோமாதா கொடுப்போம் காமதேனு வந்து ஒரு நம்மளுடைய அலுவலகத்திலையும் சரி நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையும் வச்சுக்கிட்டோம் நம்ம தொழில் பண்ணுற இடத்துல காமதேனு வைக்கிறது ரொம்பவே விசேஷம் அப்படி நல்லா நேர்த்தியாக செய்யப்பட்ட காமதேனுவை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் இருக்கிறோம் பஞ்சலோகத்துல இதுலையுமே நம்ம அழகாக கண்ணுக்குட்டியை தனியாக எடுத்து வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அலங்காரமாக செய்யப்பட்ட காமதேனு ஆறு இன்ச்சில் பிள்ளையார் திருவாச்சியோட வளம்புரி விநாயகராக ரொம்ப அழகா இருக்காரு இதுதான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் விநாயகர்னு சொல்லுவோம் இந்த விநாயகர் பூஜை ரூமில் வச்சுக்கணுன்னு தான் நிறைய பேர் விரும்புவாங்க பஞ்சலோகம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த சைஸில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போல்லாம் ரெகுலராக கிடைக்கிறதில்ல இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் இந்த பிள்ளையார் இருக்கார் அது மாதிரி ஆறு இன்ச்சு உயரத்தில் திருவாச்சியே இல்லாமல் பிள்ளையார் மட்டுமே நல்லா பெருசாக இருக்கக்கூடிய விநாயகர் இவர் வந்து இடம்புரி விநாயகராக இருக்கார் ஒரு சில பேர் வளம்புரி கேட்குறாங்க ஒரு சில பேர் இடம்புரி கேட்குறாங்க வளம்புரி வந்து சுழியில இருக்கக்கூடிய பிள்ளையார் வந்து வளம்புரியில் இருப்பாரு அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்மளோட நம்மளுடைய தமிழர்கள் எல்லாம் வா கேட்குறது வீட்டில் பூஜைக்கு வச்சு வழிபடணும் அப்படின்னா வளம்புரி வளம்புரி மோஸ்ட்லி பஞ்சலோகத்தில் தான் வருது இடம்புரி இடம்புரியும் செய்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு சில பேருக்கு வந்து அந்த இடம்புரி விநாயகர் தான் பிடிக்கும் அவங்களும் வந்து இந்த பஞ்சலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம்புரி விநாயகர் வாங்கிக்கலாம் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் பஞ்சலோக விக்கிரகங்கள் தனியாகவே கேட்டகரியே இருக்குது எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாதுன்றவங்க இதுலேருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் எங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இந்த நேரம்தான் நம்மளுடைய விளக்கு கடையோட ஒர்க்கிங் அவர்ஸ் கூட ஸோ அதுக்கப்புறம் வர்ற கால்கெல்லாம் மறுநாள் தான் ஆன்சர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க